ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி வச்சு ஜவ்வரிசி பாயசம் செய்ய போகிறோம். அதுக்கு ஜவ்வரிசி 1 கப், சுகர் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, நெய் தேவையான அளவு, ஏலக்காய் இருக்கேன், மில்க்மெய்ட் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், பால் 1/2 கப், முந்திரி திராட்சை தேவையான அளவு. இன்றைக்கி ஜவ்வரிசி பாயசம் செய்கிறதுக்கு இதுதான் தேவையான பொருட்கள். ஒரு பேன் எடுத்து கேஸில் வச்சுக்கோங்க, நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது வாங்க 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜவ்வரிசி போட்டு ஜவ்வரிசி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணிங்கன்னா கருகிடும், வேணாம், கொஞ்சம் மீடியமாக இருக்கும்போதே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், அது நல்லா கொதிக்கட்டும். அதை இப்போ நம்ம ஜவ்வரிசி நல்லா வறுத்துட்டோம், அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே பேனில் வந்து நெய் ஊற்றிக்கோங்க, திருப்பி 1 ஸ்பூன் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி, நம்ம கொதிக்க வச்ச தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஜவ்வரிசி இப்போ வந்து ஆட் பண்ணிடலாம், நம்ம வறுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை. ஜவ்வரிசி போட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜவ்வரிசி வெந்துச்சான்னு பார்க்கலாம். வாங்க, ஜவ்வரிசி இப்போ நல்லா வெந்துடுச்சு, கண்ணாடி மாதிரி இருக்கும். ஜவ்வரிசி வெந்துடுச்சுன்னா அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பி 1-2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. எப்போதுமே பாயசம் செஞ்சு சர்க்கரை ஆட் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை பால் ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் வந்து நல்லா பாயசம் ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மில்க்மெய்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருக்கேன், அது கூட 1 கப் சர்க்கரையும் போட்டு நல்லா கலந்து விடுறேன். பாருங்கள் பால் ஊற்றாமே நமக்கு எவ்வளோ நல்லா இருக்குதுன்னுட்டு நான் பாலும் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போதுமே ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி கலந்தீங்கன்னா பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.